சென்னையிலேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் நம்ம பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நல்லா இப்போ வரும் ஸோ எல்லா இருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இங்கே இருக்கோம்னா ஆஸ் யூஷுவல்ங்க சென்னை சென்ட்ரலில் தாங்க இருக்கும். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு அன்ரிசர்வ் ஜேர்னி தாங்க பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் நம்ம பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் ஜேர்னி பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1:15 ஆகுது. 1:50 நம்மளோட ட்ரெயின். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 minutes கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ட்ரெயின் இப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பெரம்பூர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அன்ரிசர்வ் தான் டிக்கெட் ஆல்ரெடி நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேயே எடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாக உள்ளே போய்ட்டு அன்ரிசர்வ்க்கான கூட்டம் எதாவது நிற்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சீட்டை பிடிக்கணும். அப்போ தான் இந்த விளாக் பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஒரு விண்டோ சீட் இருந்தால் தான். ஸோ ட்ராக் சைடோ நான் ட்ராக் சைடோ ஏதோ ஒன்று, பட் ஒரு சீட் இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய் என்ன சுச்சுவேஷன்னு பார்ப்போம். சரி வாங்க போகலாம். ஸோ கைஸ் பிளாட்ஃபார்ம் 10 and 11 பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ பிளாட்ஃபார்ம் 11 தான் நம்ம இன்டர்சிட்டி வரும்னு வேரிஸ் பை ட்ரெயினில் போட்டிருந்தான். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு கடையில் ஒரு வெண்டார்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் 11 தான்ப்பா வரும் அப்படின்னாங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ மதியம் 3:30 பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அன்ரிசர்வ்டு செம்ம காலியாக இருக்குது. யாருமே இல்லை, ஒரு ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ பாப்போம், சப்போஸ் இன்டர்சிட்டி க்ரௌடடாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெயினில் தான் போர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் தான், சூப்பர் ஃபாஸ்ட் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ட்ரெயினில் கூட போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போம், இன்டர்சிட்டி அன்ரிசர்வ் க்ரௌடாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான் காலியாக இருக்கா, அப்படியே போய் ஏறிடுவேன்னு. ஸோ ஃப்ரெண்ட்டுக்கு தான் போய்ட்டுருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் ரிசர்வ்டு தான். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். சரி வாங்க போவோம், பாதி தூரம் வந்துட்டேன், ஒரு பாதி தூரம் போவோம். பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. ஸோ சீட் எதுவுமே இல்லை, நின்று தான் போகணும். ஸோ சொன்ன மாதிரி சீட்டு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேயே பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்காங்க இந்த ட்ரெயினில். ஸோ இங்கே எப்படி தான் சீட்டு கிடைக்காதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க போல. அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் தான் ஏறியிருக்காங்க. சென்ட்ரலில் வந்து யாருமே சீட்டு விட்டு இறங்கவே இல்லை. இறங்குங்க, நாங்கள் கோயம்புத்தூர் போகணுன்னா நாங்கள் கோயம்புத்தூர் தான் போக போகிறோம், பெரம்பூர்லேயே ஏறிட்டோம் அப்படின்றாங்க. பாதிங்களா, இந்த ட்ரிக்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்மளும் ஹீரோ ஆகிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், பின்னாடி வந்து ட்ரிவாண்ட்ரம் சூப்பர் ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதில் உள்ள கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா அதில் போய் ஏறிட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஓகே, இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் எப்படி தான் அமைது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே உட்காந்துட்டே நின்றுட்டே வர வேண்டியதான், வர வழி இல்லை. பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ பார்ப்போம். நம்மளோட லோக்கோ இதுதான், WAP 7 ராயபுரம் ஸ்டெண்டு தான். இன்றைக்கி நம்மளை ஃபுல் ஸ்டெச் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ண போகுது. ஸோ நம்மளுக்கு விண்டோ சீட் எதுவுமே கிடைக்கல. ஸோ நின்ட்டே தான் போகணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விளாக் எடுப்போம், இல்லைனா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நின்ட்டே தான் போகணும், வேறு வழி இல்லை. சரி பார்க்கலாம், இன்னொரு 10 minutes இருக்குது நம்மளோட ட்ரெயின் டிபார்ச்சர் இருக்குது. ஸோ போகலாம்.
பொன்னூர்ல நம்ம பாத்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் ஆயிட்டோம். க்ரௌடு தாறுமாறா இருக்குங்க, செம்ம க்ரௌடு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் பாத்தீங்கன்னா காட்பாடி. ஸோ காட்பாடியில மீட் பண்ணுவோம், செம்ம க்ரௌடா இருக்கு. ஸோ அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நின்றுட்டு வந்துட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். செகண்ட் ஸ்டாப் காட்பாடி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ வேலூர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய க்ரௌட் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஏறி இருக்காங்க, இறங்குறது தான் நிறையவே இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்பூர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டு தான். ஸோ நின்றுட்டே தான் வரேன். ஸோ வேறு வழி தெரியல, இது வரைக்கும் வாலாஜா கிராசிங் மட்டும்தான் எடுத்த மாதிரி எடுக்கல. அண்ட் இன்னொரு ரெட் சிக்னலில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்க என்ன இதுன்னு சொல்லி. கரெக்டாக ஆம்பூர்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ ஆம்பூர் அரைவல் என்னால் எடுக்க முடியல, க்ரௌடு பார்த்திங்கன்னா இறங்கினாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டு தான். ஸோ ஒரு நான் ஸ்டாப் ரன்னு. ஸோ 130 செக்ஷன் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டு வரைக்கும். ஸோ இன்னொரு 15-20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட் ரீச் ஆயிருவாங்க. ஸோ ஜோலார்பேட்டில் மீட் பண்ணுவோம். டிலேல நம்ம பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த சைடு ஒரு ட்ரெயின் நிற்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அரைவ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பொம்படி மொரப்பூர்னு ஸ்டாப்பிங்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் போய் ரீச் ஆகும். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்க என்னன்னு சொல்லி. நைட்டு பார்த்தீங்கன்னா 10:20 கிட்ட கோயம்புத்தூர் போட்டிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் போகிறாங்களான்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இங்கே ஜோலார்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. போவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொரப்பூர் தான். ஸோ கும்படி மொரப்பூர் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறது தான் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ வாங்கியிருக்கேன். ஸோ 10 ரூபா ஜோலார்பேட். ஸோ போவோம், இங்கே ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டு கிளம்பலாம். ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாயிடுச்சு.
15 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா மொரப்பூர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜோலார்பேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமல்பட்டி ஸ்டாப் இருந்துச்சு, பட் அது வந்து அந்த சைட் ட்ராக்ல வந்ததுனால என்னால் அதை கவர் பண்ண முடியல. ஸோ மொரப்பூர் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொம்மடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் தான். ஸோ 15 மினிட்ஸ் டிலேல தான் போகிறோம். ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. அண்ட் க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஜோலார்பேட்டிலலாம் இறங்கினது தான், அதுக்கப்புறம் யாருமே பார்த்திங்கன்னா ஏறவே இல்லை. ஸோ மேபி சேலமில் ஏற சான்சஸ் இருக்குது அண்ட் இறங்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சிட்டி என்று அழைக்கப்படும் சேலம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். க்ரௌடு இங்கே பயங்கரமாக இறங்கிட்டாங்க. அண்ட்ரிசோடு கோச்சே பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. இப்போது ஈரோடில் இன்னும் இறங்கிடுவாங்க. அந்த திருப்பூரில் சொல்லவே தேவையில்ல எப்படி இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நார்த் தான். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிருவோம். ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ். ஸோ இது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த வ்ளாக் நம்ம பண்ணலாம். ஸோ கரெக்டாக வந்து 8:35 ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு 5 minutes ஆஃப் ஹால்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரியாணி அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு திருப்பூரில் சந்திப்போம். அண்ட் க்ரௌடு சுத்தமாக இல்லைங்க, சேலமில் மொத்தமாக இறங்கிட்டாங்க. ஸோ க்ரௌடு எதுவுமே இல்லை. கண்டிஷன் காட்டுறேன் இப்போ வரைக்கும் வந்து ஈரோட்டில் கரெக்டாக. ஸோ காலியாக தான் இருக்குது. அண்ட் அந்த சைடு கொல்லம் திருப்பதி கிளம்பிடுச்சு திருப்பதியை நோக்கி. அண்ட் எனக்கு இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸில் தாங்க புக் பண்ணிருந்தேன். அதாவது சேர் காரில் பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தேன். வெயிட்டிங் லிஸ்ட் டேதி தான் புக் பண்ணியிருந்தேன். வெயிட்டிங் லிஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 இருந்துச்சு, பட் 33 ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து அண்ட்ரிசோ டிக்கெட் தான் இருந்தேன். அண்ட்ரிசோ டிக்கெட் பார்த்திங்கன்னா 175 ரூபீஸ் சென்னை டு கோயம்புத்தூர்.
20 மினிட்ஸ் டிலே இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காட்டன் சிட்டி திருப்பூர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். அந்த ட்ரெயினே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக தானே இருப்பாருங்க. இந்த சைடு நான் உட்காந்துட்டு அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ எங்கள் பேவே பார்த்தீங்கன்னா காலியாகிடுச்சு. ட்ரெயினே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திருப்பூருக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க திருப்பூரில். ஸோ இந்த ட்ரெயினில் திருப்பூர் ஈரோடு எல்லா ஸ்டேஷனுக்குமே டிமாண்டாக தாங்க இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் வேறு. ஸோ ரொம்பவே டிமாண்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மலக்கோவை நார்த் கோவை கோயம்புத்தூர் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10:20 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:20 ஆன் டைமில் எனக்கு தெரிஞ்சு ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஃபோர் டைம் போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இந்த ட்ரெயினோட கோச் பற்றி சொல்லணும்னா, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர்டி கோச், அதுக்கப்புறம் ரெண்டு அன்ரிசர்வ்டு கோச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேர் கார், நார்மல் நான் ஏசி சேர் கார் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12-13 கோச்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்கேன். அக்யூரேட்டாக நான் வந்து இங்கே நான் போடுறேன். அண்டு 2 ஏசி சேர் கார் கோச்சஸ் இருக்குது. மறுபடியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு நார்மல் சேர் கார் கோச்சஸில் ஃபேர் பார்த்தீங்கன்னா 190 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா ஆகும். அண்ட் இஸ் ரோட்டில் 175. ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்லேருந்து ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, வெறும் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ அவ்வளோ நேரம்லாம் ஆகவே ஆகாது சத்தியமாக. ஸோ இப்போ வரைக்கும் சிக்னல் கொடுக்கல, மேபி பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அது கொடுத்தோன்னே டக்குன்னு போயிடலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 10:00 ஆகுது. 10:20 நம்மளோட ஷெட்யூல்டு அரைவல். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன் டைமுக்கு நம்ம பார்த்திங்கன்னா போயிடுவோம். அண்ட் ஸ்பீட் வைஸ் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை வரைக்கும் 130, அப்பப்போ 130 அடித்தாங்க. அண்ட் நடுவில் கொஞ்சம் ஸ்லோலாம் பண்ணாங்க. பட் ஜோலார்பேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேலம் கிட்டலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 110 ஃப்ளாட், 110 தான். எங்கேயுமே ஸ்லோவே பண்ணல. சேலம்க்கு அப்புறம் ஈரோடு வரைக்கும் 110 ஃப்ளாட்டு ஸ்லோவே பண்ணல. அதுக்கப்புறம் திருப்பூர் வரைக்குமே சம ஸ்பீடில் வந்தாங்க. அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏர்லியராகவே வந்தாங்க. மீன் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் நார்த்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே வந்திருக்காங்க. அண்ட் வாங்க போகலாம், எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்க கோயம்புத்தூர்னு சொல்லி பார்ப்போம். சர்க்கார் கோச்சஸோட இன்டீரியர்ஸ் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பின்னாடி உட்கார்ற மாதிரி, ஸோ பஸ் டைப்பில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது. ஸோ ரெக்லைனரும் பார்த்திங்கன்னா இருக்குது.
ஸோ நல்லா சூப்பரான விஷயம். லெக் ரெஸ்ட்டு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ட்ரே டேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் அந்த சைடு பக்கத்து கோச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அண்ட் இந்த பக்கத்து கோச் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, லெக் ரூம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அதுதான் அட்வான்டேஜ். இப்போ ட்ரெயின் கரெக்டாக 10:18 கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் டிலேல பார்த்தீங்கன்னா, மீன் அட்வான்ஸாகவே பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. அவுட்டர்லாம் கொஞ்சம் நேரம் நிறுத்தி போட்டிருந்தாங்க, ஸோ பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பட் பிஃபோர் டைமில் தான் போயிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின். ஸோ இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரணுன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னா, ஆஃப்டர்நூன் கிளம்பி நைட் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு அப்கமிங் ப்ளாக் இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் ப்ளாகு. ஸோ அதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.